இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட போறோம் கடையில. கோழி பஜ்ஜியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அது டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொண்டு வரேன். நீங்கள் போய் உட்காரு. ஓகே, தேங்க்யூ மேம். முறை நளினிக்கு வந்துட்டு சுட சுட கோழி பஜ்ஜியா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இதை அவங்களுக்கு முதல்ல போயிட்டு சர்வ் பண்ணி டேஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு நளினி. உங்களுக்காக சுட சுட தேங்க்யூ. உட்காந்த இடத்துல சுட சுட பஜ்ஜியா வந்துருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு மேம். கோழி பஜ்ஜியா சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இந்த டிஷ். நீ சொல்லு, நல்லா இருக்கா? சூப்பராக. அம்மாக்கிட்ட இந்த டிஷ் வந்துட்டு அடிக்கடி பண்ணித்தர சொல்லி கேள். நான் எப்படி பண்ண தெரியுமா உனக்கு? சரி, உனக்காக நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, கோழி பஜ்ஜா பண்ணுறது எப்படி அப்படின்றத மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், தயிர், ஆப்ப சோடா, சர்க்கரை, மைதா மாவு, தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு வடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றுறீங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கையில் தண்ணி தொட்டு சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக அந்த பேட்டரை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். இதுதான் கோழி பஜ்ஜா. இப்போ எப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டியா ஸ்ரீனா? அம்மாக்கிட்ட அடிக்கடி பண்ணித்தர சொல்லி கேள்வி. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கிடச்சிது. புது டிஷ் நாங்களும் பண்ணி ட்ரை பண்ணுறோம். ரொம்ப உங்கள் கூட வந்துட்டு குக் பண்ணது உங்கள் கிச்சனில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செஃப் வருவீங்க, நாங்கள் எதிரே பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ 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 வெரி மச் மா. மறுபடியும் நான் இந்த பக்கம் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக வரணும். இன்னும் உங்களுக்கு புது டிஷ்ஷை எங்களுக்கு சொல்லி தரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். கோழி பஜ்ஜியா செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், ஆப்பசோடா மாவு, தயிர், கறிவேப்பிலை, சர்க்கரை, உப்பு, மைதா மாவு மற்றும் எண்ணெய். பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலையை நறுக்கி கொண்டு ஒரு பாத்திரத்தில் போடவும். பிறகு தேங்காய், தயிர், சிறிதளவு ஆப்பசோடா மாவு, சர்க்கரை, தேவையான அளவு மைதா மாவு மற்றும் தண்ணீர், மேலும் உப்பு போட்டு நன்றாக கலக்கவும். பிறகு காய்ந்த எண்ணெயில் மாவை சிறிய சிறிய உருண்டைகளாக போட்டு சுட்டு எடுக்கவும். இப்பொழுது சுவையான கோழி பஜ்ஜியா ரெடி. ஹேமா, ஏதாவது மெல்றதுக்கு ஒரு சமைச்சுக்கொண்டாங்க. இப்போ என்ன கொட்டிண்டீங்க? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாட்டி சமைக்கிறதே ஜாஸ்தி. அப்போ நான் சொன்னேன் இப்போ சமைச்சு கொடுக்க மாட்டேனே. முடியாது. மாட்டா சமைக்கல எனக்கு, எனக்கு பண்ணிக்க தெரியாதா? எனக்கு தெரியல, நான் பார்த்துக்கிறேன். பத்ரி, இந்த பிரெட் பாக்கெட் தானே எலி கடிச்சதுன்னு நான் தூக்கி போட சொன்னேன்?